இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேவர்கள் அனைவர்களும் ஒரு சூழலால் அகப்பட்டிருக்கிறார்கள். அதனால சந்திக்க வேண்டும். என்னால சுமக்க முடியல சாமி, ஒரே நாளையில மூணு வருஷத்து பகையும் நீ தூத்து போயிருக்க. நீ என்ன சொன்ன? பிண்டம் பிடிக்கக்கூடிய பிரம்மதேவன். எந்த புண்ணியசாமி கிடைக்கும்? உன்னை படைத்தவனே நான் தான். ஆமா, நீ தான் புதுச்சா வந்த பிரம்மதேவனா? புதுச்சில்லப்பா, எப்பயுமே காசு கொடுத்தா வாங்க மாட்டேன். அடிதான் வேணும்னு அடம் பிடிக்கலாம். என் பாதத்தை பணிய மாட்டேன். உன் பாதம் நான் பணிவதா? என்னடா இந்த பாரு, என் பாதம் படித்து விட்டு கேட்கின்ற வரங்களை பெற்று செல்ல. நான் வரதாங்கியா வந்தோம். என்னடா புலக்கியா வந்துடா குண்டா புளிக்கான? தெரியுமா? தெரியாது. அவன் தலைப்படிச்சான் போட்டு வந்து சின்ன பம்பிட்டு கூட்டு வந்தாரு, காரமாக்குறது வந்து ஆறு பிடி கூட்டு வந்தாரு. யார? நீ பட்டக்காரன் ஊர்லயே சாவுன்னு தலையெழுத்தா? என் பாதத்தை பண்ண மாட்டேன். ஒரு கால முடியாது. அந்த பாவம் தூக்கி இரு, சிவபெருமான் சந்திக்கணும். உனக்கு உயிருப்பு தப்பி போறியாலும் பாத்துக்க. என் பாதத்தை பணி முடியுமா இல்லையா? அண்ண மாலை குத்தனா ஈரில் மூக்கு வரைய வந்தோம். என்ன சொல்ற? பணிகள் ஆகிவிட்டோம்.
என்ன வரம் பெற்றிருக்கிறாய்? எந்த ஒரு ஆண்கள் கை என்ன ஜெயமர முடியாது? சத்தியின் இடத்தில் இருக்கும் பண்டார வெட்டிகள் அனைத்தும் பெற்றேன். அதை நீங்க என்ன சொன்னாலும் சகல தேவரெல்லாம் எனக்கு அடிமையா. என்னை ஆட வைத்து பார்த்தால் உன் உயிரை அழிந்து விடும். என்னடா போய் அங்க ஒண்டி ஒண்டி சிரிச்சிருக்க? சற்று நேரம் வைகுண்டம் சாம்பார என்ன என்ன கொடுத்த? 20 லட்சம் சரக்க போச்சாடா. எதிர்பார்த்தோம் சகல வியாபாரம் எனக்கு அடிமை. ஏன்னா வரத பாம்பு வேலை தெரியுதா? இவ்வாறாக படைக்கப்பட்டவரே அவர் தான். நீ தான் படிக்க மாட்டேன். உன் பாதம் நான் பண்ணிவிதா? பிண்டம் பிடிக்க கூடிய உன்னை படித்துவேன். நான் என்னிடத்தில் பாதம் பண்ணிவதென்றால் இது நடக்காத விஷயம். என்னடா என்னடா என் பாதத்தை பணிய மாட்டேன் பேசி கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்து பேசி. இந்த காட்டுக்குள்ள ஒரு செங்க இருக்கணும்னா அதுவும் நானா தான் இருக்கணும். புளிச்சத்தா தாண்டா மீனு மாட்டோம். சிங்கத்தின் குகையில சிக்கி விட்டாய். பனங்காட்டுக்குள்ள ரெண்டு நிலத்தாயா? இது அணங்கொண்ட சிங்கம்.
சேவ பாசங்களா அண்ணா சேர்ந்து வந்திருக்கு. என்ன வேணா தேடி வந்திருக்கு? தேவர்களையும் விடுவிக்க வேண்டும். இல்லன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் இட்ட கட்டளையினே வைக்கும் அணமொழி எடுத்தால் தேவர்கள் விடுவிக்கிறது, இல்லைன்னா தேவர்கள் அடிமை. தேவர்களை விடுதலை செய்யணும் சொல்றேன். அப்படி தானே? ஆமா அப்படி தானே பரமா? ஆமா அப்படி மன்னாதே வந்து சொல்றேன். வந்துட்டேன். ஒளிஞ்சிட்டு போய் சொல்ல வந்துட்டேன் பா. ஆமா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். என்ன போய் சொல்லுவனா குத்தனா இவத்தே சேர்த்து போயிரு. ஆனா வியாபாரங்களை விடுதலை செய்வதா ஆயினும் நான் வைக்கக்கூடிய ஐந்து ரணமடி அளித்தான் சகல வியாபார மூவரும் அனைவருக்கும் விடுதலை. உண்மை விடுவிக்கிறோம். அந்த மோடியை எடுக்கிறோம். காட்டி எதாவது எடுக்கணும். எதாவது எடுக்கணும். ஆமா அங்க சற்று கண் விழித்து பாரு. எங்கடா எங்கடா ரணமோடி எல்லாம் பாரு. மூணு மோடி இருக்கு. எங்க திருநீர்ந்து சொல்லு பாக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.